ஹே கைஸ், நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஏபி சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் டெஸ்ட்டுக்கான இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டோட என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆயிரும், அதுக்கப்புறம் யாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் எல்லாரும் தான் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். ஸோ எக்ஸாம் என்ன பேட்டர்ல நடக்கும் அப்படிங்க மாதிரி ரொம்ப பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, என்ன ஃபார்மெட்ல நடக்கும், எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எக்ஸாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல நடக்கும். எக்ஸாம் நடக்க போற டைம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 10:00, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:00 பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து என்ன இந்த எக்ஸாமுக்கான லிங்க் வந்து அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துடும். 10:00 மேல நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா குவஸ்டின்ஸ் விசிபிள் ஆகும். ஸோ ஓவராலா 100 marks வந்து என்ன பண்ணிருக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, 30 marks பேசிக் டீடைல்ஸுக்கும் 70 marks வந்து குவஸ்டின்ஸுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஸோ 10:00 மேல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் அவங்க மெயில் ஐடியில இருந்து நீங்க அட்டன் பண்ணி அதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சோடனையுமே நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் பண்ணோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ எவ்வளோ நேரம் டூரேஷன் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா 10 மணிக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் 6:00 வந்து என்ன ஆயிரும் பண்ணோம்னா எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் காலையில் 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போனாச்சும் வந்து என்ன பண்ணலாம் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ 6 மணிக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ நீங்க எடுத்த எவ்வளவு ஸ்கோர் அப்படிங்கறது வந்து ஒன் சப்மிட் பண்ணணுமே தெரிஞ்சிடும். ஓவராலா எக்ஸாம் அட்டன் பண்ணதுல வந்து யாரு டாப்பர், எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல் வந்து ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்க டிக்ளேர் பண்றோம். ஸோ அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாமுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையிலேக்குள்ள வந்து உங்க மெயிலுக்கு ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ அந்த எக்ஸாமுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா சண்டே காலையில 10 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால பேனிக் ஆக வேண்டாம். 10 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த குவஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பி ரெடி ஃபார் மார்க் டெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்.